குரு சிஷ்யர் பற்றி மேலும் படிப்பினைகள். பிரஷ்னோபனிஷத் கதையில் பூராவும் உபதேசிப்பது பற்றி சொல்லும் இடத்திலேயே குரு லட்சணம் சிஷ்ய லட்சணம் குறித்து இன்னும் அநேக விஷயங்களும் வந்துவிடுகின்றன. முதலாவதாக, இன்னும் ஒரு வருஷம் நியமம் காக்கணும் என்று தம்மிடம் வந்திருக்கும் அந்த ஆறு பேரிடம் சொல்வதால் அவர்கள் ஏற்கனவே நல்ல அனுஷ்டாதாக்கள் என்று அவருக்கு தெரியும் என்று தெரிகிறது. இருந்தும் அவர்களை மேலும் ஒரு வருஷம் தபஸும் சிஷ்யர்களுக்கான இதர கட்டுப்பாடுகளும் அனுஷ்டிக்க சொல்கிறார். ஏன்? தம் கூடவே வசித்து அவர்கள் தங்கள் யோகிதாம்சத்தை ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டும், அது பிரத்யக்ஷமாக தமக்கு உறுதிப்பட வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்லியிருக்கலாம். இங்கே நல்ல யோகியதை நிரூபணமானவருக்கே உசந்த ஆத்ம தத்துவங்களை உபதேசிக்க வேண்டும் என்பதற்கு சான்று கிடைக்கிறது. இன்னொரு காரணம் என்னவா இருக்கலாம் என்றால், ஏற்கனவே அநேகம் கற்று தெரிந்து கொண்டவர்களான அவர்களுக்கு கொஞ்சம் தான் உண்டாகியிருக்க இடம் உண்டு. அப்படி இல்லாவிட்டால்தான் புது உபதேசம் உள்ளே இறங்கும். டெஸ்ட் பண்ணி இதை தெரிந்து கொள்ளவே இன்னும் ஒரு வருஷம் தபஸ் இத்தியாதி என்று சொல்லியிருக்கலாம். குரு என்ன கட்டளையிட்டாலும் கீழ்ப்படிய வேண்டியது சிஷ்ய லட்சணமானதால் அந்த லட்சணம் அவர்களுக்கு இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு இப்படி பரீட்சை வைத்திருக்கலாம். தான் என்கிறது அவர்களுக்கு உள்ளே கொஞ்சமோ நஞ்சமோ இறங்கி இருந்தாலும் இந்த தபஸ்சரியம் அதை போக்கடித்து சக்தி பண்ணும் என்பதாலும் இருக்கலாம். அந்த காரணம் அல்லது இந்த காரணம் என்றில்லாமல் எல்லா காரணத்திற்காகவுமே அப்படி சொல்லியிருக்கலாம். இதில் சிஷ்ய லட்சணங்கள் அநேகம் தெரிந்து விடுகின்றன. என் கூட முறைப்படி ஒரு வருஷம் இருங்கோ சம்வத்ஸ்யத என்று சொல்கிற இடத்தில் முறைப்படி என்பதற்கு ஆச்சாரியால் சம்யக் குரு சுஷ்ரூஷா பரா என்று பாஷ்யம் செய்திருக்கிறார். சம்யக் என்றால் சரியானது, பூர்ணமாக இருப்பது என்று அர்த்தம். இங்கே அர்த்தம் பூர்ணமாக, முற்றிலும். குரு சுஷ்ரூஷா பராஹா என்றால் குருவுக்கு சுஷ்ரூஷை செய்வதே எல்லாவற்றுக்கும் மேலே என்று டோட்டல் டெடிகேஷனோடு இருப்பது. ஒரே அடியாக தியானம் என்று பிடித்து கொண்டு அதிலேயே முழுகி போனவர்களை தியானபரர் என்கிறது போல சிஷ்யர்களை குரு சுஷ்ரூஷா பரர்களாக இங்கே ஆச்சாரியால் நமக்கு தெரிவிக்கிறார். அந்த அபிப்பிராயத்திற்கு மேலும் கனம் சேர்ப்பதற்காக முதலில் சம்யக் வேறு போட்டிருக்கிறார். தபஸ், பிரம்மச்சரியம், ஸ்ரத்தை என்ற மூன்றோடும் இருக்கும்படி அவர்களிடம் சொல்வதால் இந்த மூன்றும் சிஷ்ய லட்சணங்கள் என்று தெரிகின்றன. தபஸ் என்றால் சரீர சிரமம் முதலியவற்றை பாராட்டாமல் ஒரே குறியாக ஒரு லட்சியத்தில் ஈடுபட்டிருப்பது. ஸ்ரத்தை என்றால் நம்பிக்கை. சாஸ்திரம் சொல்வதும் குரு சொல்வதுமே பரம சத்தியம், அதுவே நமக்கு நல்லது என்று பாராங்கல் மாதிரியான திருட நம்பிக்கை. ஆஸ்திக்ய புத்தி என்றே ஆச்சாரியால் ஸ்ரத்தைக்கு அர்த்தம் பண்ணுவது வழக்கம். இப்படியெல்லாம் குரு சொல்லி ஒருத்தன் ஒழுகுகிறான் என்றால் அவனிடம் சிஷ்யனின் பிரதம லட்சணமான வினயம், அடக்கம், பணிவு இருந்தால்தான் முடியும்.